ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பந்தை சேதப்படுத்தியதுக்காண்டி ஆஸ்திரேலிய தொடக்க வீரர் பான்கிராஃப்ட், கேப்டன் ஸ்மித், துணை கேப்டன் டேவிட் வார்னர் இவங்க மூணு பேர்த்துக்கும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமானது தடையும் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. ஸ்மித்துக்கும் டேவிட் வார்னருக்கும் 1 வருஷம் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. இதே மாதிரி பான்கிராஃப்ட்டுக்கும் 9 மாதம் தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மேட்ச்சில் ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் விளையாடக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை குறித்து பல்வேறு கிரிக்கெட் தலைவர்களும் ரசிகர்களும் அவங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்நிலையில் சச்சின் டெண்டுல்கர் அவங்களோட கருத்தை ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்லேயே ஒரு அனுபவம் வாய்ந்த கிரிக்கெட் பிளேயர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிக்கெட் விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு ஜென்டில்மேன் விளையாட்டு. இந்த விளையாட்டில் நேர்மையாக தான் விளையாடணும். கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை விட நம்ம எப்படி வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமானது ஸ்மித்துக்கும் டேவிட் வார்னர் இவங்களுக்கு கொடுத்த தண்டனை வந்து சரிதான் அப்படின்னு அந்த தண்டனைக்கு சச்சின் டெண்டுல்கர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.